தேசிய அளவிலான குறியீடு எவ்வளவு என்றால் 27 குழந்தைகள். 1000 குழந்தை பிறப்புக்கு 27 குழந்தைகள் தேசிய அளவில் சராசரி இறப்பு இருக்கிற போது அதில் 1/3 குறைவாகத்தான் தமிழ்நாட்டில் 8 என்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறோம். 13 குழந்தைகள், 1000 குழந்தைகள் பிறப்பில் 13 குழந்தைகள் சராசரியாக இறக்கும் நிலை இருந்தது. அது கடந்த 3 ஆண்டுகளில் இந்த துறை செய்து கொண்டிருக்கிற படிப்படியான சாதனைகளால், இந்த துறையின் மிக சிறந்த செயல்பாடுகளின் காரணமாக 10.2 குறைந்தது. அது கடந்த ஆண்டு வரை 10.2 குறைந்திருந்தது. அது இந்த ஆண்டு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 1000 குழந்தைகள் பிறப்பில் 8 என்கின்ற அளவில் குறைந்திருக்கிறது. இதில் நீங்கள் கேட்கலாம், தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதுவா என்றால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த 8. தேசிய அளவிலான குறியீடு எவ்வளவு என்றால் 27 குழந்தைகள். 1000 குழந்தை பிறப்புக்கு 27 குழந்தைகள் தேசிய அளவில் சராசரி இறப்பு இருக்கிற போது அதில் 1/3 குறைவாகத்தான் தமிழ்நாட்டில் 8 என்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறோம். இதை கூட நம்முடைய நிலை என்பது 0 என்கின்ற அந்த இலக்கை எட்ட வேண்டும் என்கின்ற நிலையில்தான் இந்த திட்டங்களை எல்லாம் இப்பொழுது இங்கே நாம் தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொன்றும் கூட, இந்த மகப்பேறு தாய்மார்களின் மரணம், 100,000 மகப்பேறு என்றால் பிரசவத்தின் போது மரணிக்கிற தாய்மார்களின் எண்ணிக்கை இந்திய அளவில் 1,97,000. 1,97,000 தாய்மார்கள் மகப்பேறு காலங்களில் மரணம் அடைந்து விடுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் 55 இருந்து 70, கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் 72, பிறகு 55, 45 கடந்த ஆண்டு மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன், இன்றைக்கு அது 40.2 குறைந்திருக்கிறது. 100,000 மகப்பேறு பிரசவங்களில் 40.2. இதுவும் கூட, இந்த மகப்பேறு காலத்தில் இந்த இறப்பு என்கின்ற அந்த நிலையும் கூட 0 என்கின்ற அந்த பூஜ்ய நிலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற வகையில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இது போன்ற திட்டங்களை இங்கே நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில்தான் அறிவிப்பு எண் 59 1,74,00,000 மதிப்பீட்டில் சுகப்பிரசவங்களை ஊக்குவிக்கிற வகையில் இந்திய மருத்துவமும் இதில் ஒருங்கிணைந்து அவர்களுக்கு, செவிலியர்களுக்கு ஒரு பயிற்சி தருவது, அவர்களுக்கான ஒரு கையேடை தயாரிப்பது என்கின்ற வகையில் தயாரித்து செவிலியர்களுக்கும் தரப்பட்டிருக்கிறது, பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தரப்பட்டிருக்கிறது. எனவே இதுவும் ஒரு பெரிய அளவில் பயனுள்ள திட்டங்களில் ஒன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதேபோல் கடைசியாக இன்னொரு அறிவிப்பு, அறிவிப்பு எண் 63 ஆரம்பகால குழந்தை வளர்ச்சிக்கான பெற்றோர் பயன்பாட்டு செயலி ஒன்று உருவாக்கப்படும் என்கின்ற அறிவிப்பு. இந்த பயன்பாட்டு செயலி, பெற்றோர்கள் இந்த செயலியினால் சுகாதார செய்திகளை தெரிந்து கொள்ள முடியும், கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து செய்திகளை அறிந்து கொள்ள முடியும், கர்ப்பம் மற்றும் பிரசவ காலம் பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ள முடியும், பிரசவத்திற்கு பின் கவனிப்பு மற்றும் பிறந்த குழந்தையின் வளர்ச்சி பற்றிய கண்காணிப்பு முறைகளை அறிந்து கொள்ள முடியும், குழந்தை பராமரிப்பு பற்றி தெரிந்து கொள்வதற்கும் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வதற்கும் இப்படி பல்வேறு வகைகளிலான இந்த ஆரம்பகால குழந்தை வளர்ச்சிக்கான பெற்றோர் பயன்பாட்டு செயலி பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கிறது. அதையும் இன்றைக்கு இங்கே தொடங்கி வைக்கிறோம். கர்ப்பம் மற்றும் பிரசவ காலத்தில் ஏற்படுகிற சிக்கல்களை கண்டறிந்து உடனடியாக பரிந்துரை செய்து தாயின் உயிரினை காப்பதற்கும் இந்த செயலி பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்கின்ற வகையில் அந்த செயலியையும் இங்கே தொடங்கி வைப்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு 4 புதிய அறிவிப்புகள், ஏதோ அறிவிப்பு என்றால் இந்த மருத்துவமனைக்கு நாற்காலி, மேசை போன்ற உபகரணங்களை வாங்கி தந்தோம், அது ஒரு அறிவிப்பு என்பதல்ல. எதிர்காலத்தில் மகப்பேறு காலங்களில் தாய்மார்களின் உயிர்களை காப்பாற்றுவதற்கு, பச்சிளங்குழந்தைகளின் பிறவி குறைபாடுகளை கண்டறிவதற்கு, பச்சிளங்குழந்தைகளின் இறப்பை குறைப்பதற்கு இப்படி பயனுள்ள 4 திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு இங்கே தொடங்கி வைப்பதில் பெருமை அடைகிறோம். இந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு இங்கே செயல்படுத்த தொடங்கியிருந்தாலும், நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஒரு 1000 இடங்களில் மகப்பேறு நடைபெறுகிறது என்றால்
அந்த 1000 இடங்களிலும் பணியாற்றுகிற மருத்துவர்களாக இருந்தாலும், செவிலியர்களாக இருந்தாலும், அந்தந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தாலும், இதில் கூடுதலான அக்கறை செலுத்தி தமிழ்நாடு மிக விரைவில் மகப்பேறு காலத்தில் தாய்மார்கள் இறப்பில்லாத மாநிலம், குழந்தை பிறப்புக்கும் காலத்தில் குழந்தை இறப்பில்லாத மாநிலம் என்கின்ற இலக்கை அடைந்து உலக அளவில் தமிழ்நாடு இன்றைக்கு எல்லா இலக்குகளிலும் முதலிடத்தில் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கிற வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று வலியுறுத்தி, இந்த சிறப்பான திட்டங்களை மிக குறுகிய கால இடைவெளியில் மிக சிறப்பாக செயல்படுத்திய தேசிய நலவாழ்வு குழுமத்தின் இயக்குநர் அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்து, பெருநகர சென்னை மாநகராட்சி இன்றைக்கு ஒரு மிக சிறந்த கட்டமைப்பை பெற்றிருக்கிறது. இந்த மிக சிறந்த கட்டமைப்பின் மூலம் பெருநகரில் ஏறத்தாழ 1 கோடிக்கும் மேலான மக்களின் சுகாதாரத்தை பேணி பாதுகாக்கும் பணியையும் மாநகராட்சி நிர்வாகம் செய்து வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த குழந்தைகளின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட மாநகராட்சி நிர்வாகமும் ஒருங்கிணைந்திருக்கிறது. அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.